துலாம் ராசிக்கு அடுத்து வரப்போகிற மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் நிகழும் குரு பெயர்ச்சி வரை உங்களது வாழ்க்கையில் சிறிது மந்த நிலை இருக்கப் போகிறது. செல்வர் நிலையும் சுமாராகத்தான் இருக்கும். இருப்பினும் நவம்பர் மாதம் நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பணவரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. அதுவரை தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் பொருளாதாரம் தற்று சுமாராகத்தான் இருக்கும். இந்த மாதங்களில் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் வாய்ப்பு மட்டும் சிறப்பாகவே உள்ளது. மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் எதிலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அனுகூலமானதாகவே இருக்கப் போகிறது. மேலும் நவம்பர் மாதம் நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு மற்றும் சனியின் பார்வையினால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது. சனி உங்கள் ராசிக்கு நண்பர் என்பதால் தொழிலில் நல்ல மாற்றமும் புதிய ஒப்பந்தங்களையும் கொடுக்கப் போகிறார். மேலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மந்த நிலையில் இருந்த தொழில் படிப்படியாக வேகம் எடுக்கப் போகிறது. வாடிக்கையாளர்களிடம் மட்டும் கோவப்படாமல் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பேச்சை குறைப்பது இந்த மாதங்களில் நல்லது. உங்களது பேச்சு உங்களது வேலைக்கு ஆபத்தாகிவிடலாம். எனவே பேச்சை குறைத்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது என்பதே இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது. வேலையில் இருப்பவர்கள் எந்த நிலையும் நேர்மையான வழியிலே செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. இருப்பினும் சனு மற்றும் குருவினால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட உள்நாட்டில் வந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த மாதங்களில் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை தவிருங்கள். வெளியில் ஏற்படும் கோபத்தை வீட்டில் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ளவர்கள் அமைதி காக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் விட்டுக் கொடுத்து அமைதியாக செல்வதே இந்த மாதங்களில் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராகவே இருக்கும். வயிறு மற்றும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இந்த மாதங்களில். இந்த மாதங்களில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குதல் போன்ற முயற்சியை சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. நவம்பர் மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சிகளை செய்யலாம். நல்ல பலன்கள் கிட்டும். மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் கல்வியில் மேன்மையடைவீர்கள். உயர்கல்வி படிக்க உங்களுக்கு துறையில் சாதனை படைக்கவும் இது சிறந்த காலகட்டமாகவே அமையப் போகிறது. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நவம்பர் மாதத்திற்கு பிறகு இனி வரும் காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எவ்வளவோ கஷ்டங்களை பல வருடங்களாக சமாளித்த உங்களுக்கு இன்னும் சில காலத்தை சமாளிப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. அதற்கு எம்பெருமான் ஈசன் அதற்கு துணை இருக்கப் போகிறார். நன்றி.